வணக்கம் நேயர்களே. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. டபுள் மீல்ஸ் எது ஒன்று கொடுக்குறாங்க, அதனால் ஓவர்ஃப்ளோயிங் இன் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்தோன்னே பார்க்குறப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசிச்சோன்னா ஆக்சுவல் அர்த்தம் விளங்கும். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனை மாதிரியோ, ஏதோ சமூகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதினருந்து தான் வந்து படிக்கணும், மற்றவங்களெல்லாம் வந்து படிக்கிறது அவங்களால பொறுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதில் வந்து ப்ரொவோக் பண்ணி அந்த மெசேஜை டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளோட சேனலோட கருத்து. ஸோ எந்த ஒரு விஷயத்துமே வந்து பல கோணத்தில் பார்க்கலாம். நம்மளோட கோணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எதனால் அந்த பதிவை போட்டிருக்கலாம் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, சி நிறைய பள்ளிகளில், ஈவன் ஃபார் தட் மேட்டர் கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் நிறைய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு கழிப்பறை வசதி வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு படலை. ஏன்னா நான் சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். ஈவன் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் சரி, பப்ளிக் ஸ்கூல்ஸும் சரி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுமே சரி, கழிப்பறை வசதிகளை கொஞ்சம் டெஃபரெண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். வெனைசே கழிப்பறை வசதிகள், நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் ரைட். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 டாய்லெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ஒரு 1000 பேர் இருக்கிற பள்ளிகள்னால் எவ்வளோ இருக்கணும், கொஞ்சமாக அதுக்காக நம்ம 50-100 கேட்ட சொல்லலை. ஸோ கொஞ்சமாக ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் ஆக்சசிபிள் பப்ளிக் டாய்லெட்ஸ் ரைட். ஸோ இதில் எப்படின்னா, ஒன்று வந்து கிளீன்னஸ், இன்னொன்று வந்து அது என்ன கண்டிஷனில் இருக்குது, இந்த கண்டிஷன் இன் விச் இட் இஸ் மெயின்டைன். ஃபார் எக்ஸாம்பிள், சிலதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஈவன் ஃபார் தட் மேட்டர் கவர்மெண்ட் சொல்கிறத விட ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையுமே டாய்லெட்ஸில் வந்து தாப்பாக ஒர்க் ஆகாமல் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், பட் இட் மேக்ஸ் பிக் இம்பேக்ட் டு த சொசைட்டி. குழந்தைங்களால் கேட்க முடியாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம செய்து கொடுக்க வேண்டிய வசதிகள்னு கூட சொல்ல முடியாது, இதெல்லாம் அடிப்படை உரிமை தானே. அவங்கள படிக்கிறதுக்கு நம்ம தான் பள்ளிக்கு அனுப்புகிறோம், நம்ம தான் கூப்பிடுறோம், அங்கே அவங்களுக்கான ஒரு அடிப்படை தேவை அதை பூர்த்தி செய்ய வேண்டியது யாரோட கடமை, நம்மளோட கடமை தானே. ஸோ அரசாங்கமும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல்ஸுமே சரி, ஸோ நம்பர் ஆஃப் பப்ளிக் டாய்லெட்ஸ் க்ளீன் அண்ட் நீட்லி ஆக்சசிபிள் இன்னும் வெல் மெயின்டைன் வேனர். ஸோ டெஃபினட்டாக அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணி ஆகணும். சரி, மனிதனோட அத்தியாவசிய தேவை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உண்ண உணவு கொடுக்க கூட இருக்க இடம். இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க இடத்துல வருது. ஸோ அவங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுத்தம் தான் சோறு போடணும், நம்ம படிப்பில் சொல்லித்தரோம். ஸோ அங்கே சுத்தமாக நம்ம சி ஒரு 2 இல்லை 4 டாய்லெட்டை வச்சுட்டு அதில் 100 பேர் அக்சஸ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக அதில் சுத்தம் வந்து ஒரு கேள்விக்குறி ஆகுங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட பிளானை மாடிஃபை பண்ணணும், எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் இல்லை, அக்ராஸ் த ஸ்ட்ரீட் பண்ணால் டெஃபினட்டாக மாணவர்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சில பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, வெளியில் சொல்ல தயங்கப்பட்டு சொல்லாமல் இருந்திருப்பாங்க, சில பேர் அவங்கள பெற்றோர்கள்ட்ட தெரிவிச்சிருப்பாங்க, சில பேர் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு சிந்தனையிலே இருந்திருப்பாங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து புகார் கூட கொடுத்துருக்கலாம் சில பள்ளிக்கூடத்தில். பட் நம்ம சேனலில் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு நியூஸோட என்ன சொல்கிறது, ஒரு மாறுபட்ட கோணம் வந்து சோஷியல் மீடியா நிலவுறதுனால அதோட இன்னொரு சைடு நம்ம எடுத்து பேசுகிறோம். ஒரு சைடு வந்து எல்லாருமே எடுத்து பேசிட்டாங்க, எது சரி எது தப்புன்னு நம்ம விவாதிக்க விரும்பலை. பட் டெஃபினட்டாக குவாலிட்டி அண்ட் கண்டிஷன் ஆஃப் பப்ளிக் டாய்லெட்ஸ் அண்ட் number of accessible public toilets, when I say public toilets is present in a public government school, right? So adha nam public toilets mean pandrom, adha vandu differenta vandu improve panni avanga adha maatra katte illa. So adha improve pannanga na differenta students ku adu unmaiye oru blessing a irukum. And with respect to food and idha adha differenta vandu it's a welcome move, adha nam enna solradhu, hats off to Kamarajar sir. Nanu thetta first vandu arimu paduthina avaru avardha. அப்புறம் எங்கேயோ திருநெல்வேலி பக்கம் எங்கேயோ ஒரு டேமை பார்வையிட போகிறப்போ நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் அப்போ அவர் போய் கேட்டாரான், இல்லை இல்லை பள்ளிக்கூடம் போடான்னா அப்படின்னு தான் கேட்டாரான். அவர் வந்து விருதுநகர் காரர், அந்த பையன் ஒன்று
அவனுக்கு யாரும் தெரியாது, சிஎம்இஎம்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல அவனுக்கு. இவங்களுமே பெரும்பாலாம் வந்தாலாம் பண்ணிட்டுலாம் போல, ஏதோ ஒரே ஒரு அம்பாசிடர் காரில் போயிருக்கார் போல். அந்த பையன் ஒன்று கேட்டேன்னா, பள்ளிக்கூட போனால் நீ ஏன் சோறு போடுவே அப்படின்னு எதுவும் கேட்டிருக்கானா ஆடு மேய்க்கிற போய். அப்புறம் இவர் கூட உள்ளவர் வந்து ஏதோ சீஃப் செக்ரட்டரி அவர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓடி போயிட்டு அவர் சிஎம் நான் முதலமைச்சர் டப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படி அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்கானோ சொல்லியிருக்காராம். ஸோ உடனே பக்கத்தில் இருந்த காமராஜர் வந்துட்டு விழுப்பான் சின்ன பையன் தான் பையன்ட்டு சோறு நான் போடுறேங்க நீ வரையா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஆரம்பித்தது தான் வந்து சென்னை வந்து உடனே வந்து சீஃப் செக்ரட்டரியேட்டில் வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டு இது பண்ணாராம். அப்படியே ஆரம்பித்தது தான் மதிய உணவு திட்டம். அப்புறம் எம்ஜிஆர் பீரியடில் அப்படி அம்மா பீரியடில் அப்புறம் திருப்பி கலைஞர் பீரியட் எல்லாமே வந்து விரிவாக்கம் பண்ணி நம்ம கொண்டு வந்தது தான் வந்து அந்த மதிய உணவு திட்டம்ன்றது. ஸோ உண்மையில் திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் தான், பட் அதோட எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அது சீம்லெஸ்ஸாக இருக்கணும். அதுக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி வந்து டாய்லெட்ஸ் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது, அதை சுத்தமாக வச்சுருக்கணும். நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் அதை எண்ணிக்கையில் வந்து அதிகமாக வச்சுருக்கணும். ஒரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஒன்றுன்ற விதத்தில் அட்லீஸ்ட் இப்போ ஒரு 100 இருக்குன்னா ஒரு 10 டாய்லெட் அது இருக்கணும். இதில் நாங்கள் எல்லாம் பேசிக் ஒரு காமன் சென்ஸ் இதை வந்து ஒரு ஜனநாயகத்தின் 3வது கண் அப்படின்னு குறிப்பிடுற ஒரு பத்திரிகை, தினமலராக இருக்கட்டும் தந்தியாக இருக்கட்டும் இல்லை தினகரன் தினமணி எதுவாக இருந்த இந்த இது இருந்துட்டு போட்டுங்க. ஸோ அவங்க வந்து குறிப்பிடுறது வந்து நம்ம தப்புன்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் தப்பு அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து அவங்களோட ஒரு கோணம், அவங்க இப்படி தான் சொல்லியிருப்பாங்கன்றது நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷன் சரிங்களா. ஸோ இது பல விதமான இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்கலாம். இது நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷன் என்னென்னா, ஆக்சசபிள் பப்ளிக் டாய்லெட் ஸ்கூல் ப்ரமைசஸில் குறிப்பாக கொஞ்சம் க்ளீன்னஸோட ஒரு தேவையான அளவு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளோடது சரிங்களா. டெஃபினட்டாக அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து அரசாங்கமும் சரி இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் சரி ரெண்டு பேருமே எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நம்ம நிறைய செய்கிறோம். அண்ட் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா, தவறான கருத்துக்கள் அதை வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நெகட்டிவ் திங்ஸ் ஸ்ப்ரெட் ஸோ ஃபாஸ்ட் ரைட். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு ஆல்ரெடி நிலவிட்டுருக்கு அந்த ஒரு பிரதர்ஹுட் அண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ஏம்பியன்ஸை நம்ம குலைக்க வேண்டாம். நிறைய விஷயங்கள் இருக்குது விவாதிக்கிறதுக்கு, அறிவுபூர்வமான அறிவு சார்ந்த. அண்ட் எதனால் இந்தியா வந்து இன்னும் $1 = 1 ருபி வர முடியல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விவாதிக்கலாம். அதை விட்டுட்டு இன்னும் இந்த மாதிரியான திருப்பி ஜாதி இது அது அப்படின்ட்டு விவாதிக்கிறது அந்தளவுக்கு சரின்னு நமக்கு படலை. ஸோ உங்களோட சிந்தனை உங்களோட விவாதத்தை வந்து நீங்கள் அந்த பக்கத்தை சேர்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்தியா வல்லரசாகும் சரிங்களா. நன்றி, வணக்கம்.